வணக்கம். வீட்டிற்குள் தெய்வ சக்தி நுழைய வேண்டுமா? வீட்டிற்குள் தெய்வ சக்தி நுழைய வேண்டும், அது என்றென்றும் நிரந்தரமாக நிலைத்திருக்க வேண்டுமென்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். மனிதன் மண்மீது ஒரு வீடு கட்டி குடிபோகும் பொழுது ஏற்கனவே அவன் வீடு கட்டுவதற்கு முன் அந்த மண் மீது என்ன இருந்தது, மண்ணிற்கு அடியில் என்ன புதைந்து கிடந்தது என்பது மனிதனுக்கு தெரியாது. ஆனால் சில பறவைகளுக்கு அதை அறிந்து கொள்ளும் ஞானம் நிறைய உண்டு. சிட்டுக்குருவி, புறா, அதற்கடுத்தது அணில், இவைகளுக்கெல்லாம் சூட்சுமமான சக்தியெல்லாம் உணரக்கூடிய ஆற்றல் உண்டு. மேலும் ஒரு வீடு கட்டி குடிபோகும் பொழுது வீட்டிற்குள் ஏதாவது ஒரு ஜீவசக்தியை நாம் கொண்டு வர வேண்டும். ஜீவன் என்றால் மனிதன் மட்டுமல்ல, மனிதனை தாண்டி சிட்டுக்குருவி போன்றவற்றிற்கெல்லாம் ஜீவாதார சக்தி அதிகமாக இருக்கிறது. நெற்கதிர்களை வீட்டிற்குள் கட்டி தொங்க விடுவார்கள். அதை சாப்பிட குருவி இரண்டு வரும், கத்தும், கொறித்து விட்டு பறக்கும், மீண்டும் வரும். அதுபோல அணிலுக்கு கூடு கட்டி கொடுப்பர். தூக்குணாங்குருவி கூடு இரண்டு மூன்று எடுத்து வந்து போட்டு வைப்பர். அதை இழுத்து கொண்டு போய் ஜன்னல் பக்கத்தில் அது கட்டி வைக்கும். ஆனால் இது போன்று இவைகள் வருவது, கூடு கட்டுவது, குஞ்சு பொறிப்பது நல்லதா, கழுதை படத்தை வைப்பது, நரி முகத்தில் முழிப்பது என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் படங்களை வைப்பதை விட இது போன்று செய்தால் நல்ல பலன் இருக்கும். புறா கூடு கட்ட வழி செய்வது, அணில் கூடு கட்டினால் களைக்காமல் இருப்பது, சிட்டுக்குருவி வீடு கட்டுவது போன்றதெல்லாம் சாதகமான சக்திகளை கொண்டு வருவதற்கான ஆத்மாக்கள். இவைகளெல்லாம் இது போன்று சாதகமான சக்தியை கொண்டு வருவனவற்றை நாம் விரட்டக்கூடாது. இதெல்லாம் வந்துவிட்டு போனாலே நமக்கு நல்லது நடக்கும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.